Hello friends, welcome to Jeevanya's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மஷ்ரூம் யூஸ் பண்ணி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமா இருக்கிற மாதிரி நான்வெஜ் டேஸ்ட்ல ஒரு குருமா ரெசிபி செய்ய போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் பாருங்க ஒரு பேக்கெட் காளான், அதாவது 200 கிராம் ஃப்ரெஷ்ஷான காளான் எடுத்து நல்லா கிளீன் பண்ணிட்டு மீடியம் சைஸ்ல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போது ஸ்டவ்வில் கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். கூடவே 1 7 காஞ்ச மிளகாய் காரத்துக்காக, 1 7 8 சின்ன வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு பற்கள், பெருசாக இருந்தால் 10 பூண்டுப்பல் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கூடவே 1 கொத்து கறிவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், பூண்டு, மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வரணுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போதும். தக்காளி நமக்கு நல்லா சாஃப்டாகி வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நான் அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இதை நான் மிக்சியில் தாங்க அரைச்சிருக்கேன், நீங்கள் துருவி சேர்த்தாலும் அது உங்களோட விருப்பம்தான். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மல்லி விதைகள் சேர்க்குறதா இருந்தால் ஆரம்பத்திலேயே சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து ஆற வச்சுருவோம். திரும்பவும் கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுறலாம். கடுகு வெடித்ததும் 1 அன்னாச்சிப்பூ, 2 பிரியாணியெல்லாம் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 சின்ன சைஸ் தக்காளியை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து தக்காளி வெங்காயம் ரெண்டும் நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காளானையும் உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட 1 அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து திரும்பவும் இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், காளானில் இருக்க தண்ணியிலேயே நம்ம இதை வேக வச்சிடலாம். காளான் நமக்கு கொஞ்சம் நேரம் வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல, காளானில் இருக்க தண்ணியிலேயே காளானி வெந்து நமக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதில் இன்னும் தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் நமக்கு நல்லா சுருண்டு வர அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், இது காளானுக்கு மட்டும்தான், குருமாவுக்கு இல்லை. சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கிறேன். கூடவே குருமாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நமக்கு கிரேவி நல்லா திக்காக இருக்குது, அதனால் நான் இன்னும் 1 அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை 1 மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வைக்கலாங்க. அப்பப்போ இதை திறந்து பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். பாருங்கள், 1 5 நிமிஷத்தில் நல்லா குருமா கொதிச்சு ஓரளவுக்கு திக்காக வந்திருக்கு, நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த திக்னஸ் நமக்கு சரியாக இருக்கும். இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கறி குழம்பு மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.